அப்ளை வணக்கம்டா மாப்ளா தேனில இருந்து அருண் பேசுறேன் ஃபைனலா எப்படி ஒரு வழியை பார்த்தீங்கன்னா கொம்பை இறங்கிட்டேன் ஆமாம் ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா இவங்களோட பிரச்சனை வந்து இல்லாமல் இருந்துச்சு அதாவது கலப்பருந்து கழுகு அப்புறம் அந்த வல்லுத்து இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருந்துகிட்டு இருந்துச்சு நமக்கும் ஓரளவு பிரச்சனை இல்லை சரி ஓகே இதுதான் அப்பப்போ ஏதாவது பிடிக்கிது வைக்கிது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு பூனை வெறுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லையேன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தேன் இதை வந்துட்டேன் இப்போ தான் ஒரு இப்போ ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி நினச்சிட்டு இருந்தேன் ஏன்னா அந்த எழுத்து வீட்டில் ஏசி யார் எழுத்து தோப்பில் அண்ணன் இருக்காருல அவர் அடிக்கடி சொல்லுவாப்பில் இந்த மாதிரி வெறுகு வந்து கொலிக்குஞ்செல்லாம் பிடிச்சி போயிருக்கு தம்பி அப்படின்னு சொல்லி சொல்லுவாப்பில் அப்போ நான் நினச்சேன் எனக்கு நல்ல வேலைனே அந்த பிரச்சனை இல்லைனே மற்ற இதெல்லாம் பிரச்சனை இருக்குது அது பிரச்சனை இல்லைன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தேன் நேற்று பார்த்தீங்கன்னா முந்தானது பார்த்தீங்கன்னா தலைமை வந்து உள்ளே இறங்கிட்டாப்பில் இதே வந்து நம்ம தோட்டத்துக்கு வந்து ஃபஸ்ட் டைமாக நமக்கு வந்து ஒரு பூனை வந்து பூனையோ வெறுகோ ஏதோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கூண்டுக்குள்ளே இறங்குறது புறாங்களை பிடிக்கிறதுன்றது ஃபஸ்ட் டைம் சொல்லி நினைக்கிறேன் சரி அந்த பூனை வந்து நான் எதுவும் பண்ணலை அந்த பூனையை நான் ஸ்டோரியில் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரில அது பூனை மாதிரி இல்லை அது ஏதோ சிறுத்தை குட்டி மாதிரி இருந்துச்சு அவ்வளோ பெருசாக இருந்துச்சு ஒரு காமன் நேரம் லேட்டாக நான் கேஞ்சுக்குள்ளே உள்ள புறா கூட்டுக்குள்ளே போயிருந்தேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு மொத்த புறாவும் காலியாக இருக்கும் அவ்வளோ பெருசாக இருந்துச்சு அந்த பூனை அதை பார்க்குறதுக்கே எனக்கு அவ்வளோ பயமாக இருந்துச்சு அது கண்ணில் வேறு ஏதோ லைட்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்குது அதாவது நம்ம லைட்டு டார்ச் அடிக்கிறோம்ல அந்த இது போயிட்டு அதை அடிக்கும்போது வித்தியாசமாக இருக்குது அது பார்க்கவே எனக்கு ஒரு மாதிரி பயமாயிருச்சு ஒரு மாதிரி ஜர்க் விட்டுருச்சு அதோட அதை திறந்து விட்டு போகவிட்டேன் நம்ம புறாங்கள்லாம் என்ன மாதிரி சுச்சுவேஷனில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு போய் காமிக்கிறேன் ஒரு சிலர் வந்து முடிஞ்சு ஒரு சிலருக்கு மீதி ஒரு சிலர் அங்கங்கே நின்றுட்டு இருக்காங்க நான் எல்லாத்தையும் போயிட்டு காமிக்கிறேன் மேலே நிற்கிறாங்க தெரியுதா ஒரு 4-5 பேர் பக்கம் கர்ணப்புறாவில் பார்த்தீங்கன்னா மேலே நிற்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு 2-3 பேர் இதுக்குள்ளே வந்துருக்காங்க தெரியுதா அந்த மேலே நல்லது அது என்ன விஷயம் சொல்லி நான் போய் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்தில் வந்து நான் பண்ண மிகப்பெரிய 2 மிஸ்டேக் என்னென்னு கேட்டிங்கன்னா அது மிஸ்டேக்கானு சொல்லி எனக்கு தெரில ஆனால் நான் மிஸ்டேக்காக தான் நினைக்கிறேன் நம்பர் 1 புறா குண்டை கொண்டு வந்து இங்கே வச்சது நம்பர் 2 கரெக்டாக இருட்டியும் அதை வந்து நான் அடைக்காமல் விட்டது புறா குண்டை கொண்டு வந்து வச்சதை விட்டுருங்க நான் அந்த சம்பவம் நடக்கும்போது கரெக்டாக ஒரு 8 மணி இருக்கும் சரியா நான் ஒரு இருட்டுற டைம்லேயே ஒரு 6 மணி 6:30 நான் அடைச்சிருந்தேன்னா அந்த பிரச்சனை வந்து எனக்கு தெரிஞ்சு நடந்திருக்காது எனக்கு சுத்தமாகவே ஞாபகம் இருக்காது ஆனால் நான் டெய்லி அடைக்கணும்னு சொல்லி நினப்பேன் அதாவது மோஸ்ட்லி அடைச்சிருவேன் எனக்கே ஒரு நாள் பார்த்தீங்கன்னா மறந்துடுவேன் ஏன் அப்படின்னா எனக்கு வேலைகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அதாவது அந்த சாயங்காலம் ஒரு 4 மணிலேருந்து ஒரு 7-8 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் நிறைய வேலைகள் பார்க்குற மாதிரி இருக்கும் இங்கே எல்லாத்தையும் அடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும் ப்ளஸ் இளநீ தேங்காய் அந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்கும் ஏன்னா மதிய டயத்தில் ஃபுல்லாக வெயில் ஜாஸ்தியாக இருக்கனால பெருசாக வந்து வேலை பார்க்க முடியாது அந்த டைமில் நான் அடைச்சிருந்தேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது வந்து அந்த மாதிரி நடந்திருக்காது இன்னொன்று என்னென்னா இப்போ பூனதுக்கெலாம் வருது வைக்கிதுன்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் வந்து சீக்கிரமாகவே அதை வந்து அடைச்சிருப்பேன் அந்த மாதிரி இது வரைக்கும் நடந்ததும் கிடையாது சரின்னு சொல்லிட்டு அந்த இடம் பார்த்திங்கன்னா நான் வந்து திறந்து வச்சிருந்தேன் சரி அடைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக நானும் மறந்துட்டேன் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உங்ககிட்ட சொல்லியிருந்தால் அதாவது ஒரு ஜோடி கர்ணப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பட்டா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோயம்புத்தூர் பக்கம் டிரான்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அதுக்காக சரி அந்த பேரை எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருவோம் நாளைக்கு காலையில் அனுப்பி விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு யதார்த்தமாக அந்த பக்கம் போகிறேன் 2 விஷயம் நடந்துச்சு ஒன்று அந்த டைமில் கரெக்டாக ஒரு 7:45 அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா புறா வந்து பறக்கவே பறக்காது கரெக்டாக 6 மணி தான் என்னோட புறாங்களுக்கு கரெக்டாக உள்ளே போய் அடைஞ்சிச்சு அதுக்கப்புறம் வெளியிலே வராது புறாங்க என்ன ஏறப்பட்டாலும் சரி வெளியில் வராது கரெக்டாக பார்த்தா ஒரு 8 மணி வாக்கில் புறா பார்த்தீங்கன்னா அங்கிட்டு பறந்துட்டு இருக்கு ரெண்டாவது விஷயம் என்ன நடந்துச்சுன்னா இது வரைக்கும் நம்ம நாயிங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் குழச்சதே கிடையாது அதாவது குழச்சதுலன்னா இப்போ நம்ம கூப்பிட்டோம்னா வந்தோன்னா அந்த மாதிரி கற்றுக்கிட்டு வந்துக்கிட்டு இந்த மாதிரி பண்ணுவாங்க ஆனால் ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்து குழைக்கவே மாட்டாங்க ஆனால் நேற்று வந்து அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு இவங்க வந்து மேலே பார்த்து பார்த்து குழைக்கிறாங்க அப்போ தான் நான் யதார்த்தமாக என்னடா அது மேலே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன் அப்போ புறா பறந்துக்கிட்டு இருக்கு புறாவை பார்த்து குழைக்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு என்ன இந்த டயத்தில் பறக்குதுன்னு சொல்லிட்டு ஆனால் கர்ணப்புறான்றது எனக்கு தெரியுது மற்ற புறாங்க ஏன்னா முஸ்கிதே நான் தான் கூண்டை பூட்டிட்டல அப்போ இங்கே வந்து பார்த்தா தலைமை வந்து உள்ளே நின்றுட்டு இருக்காரு என்ன சொல்கிறது எனக்கு தெரில நான் யதார்த்தமாக அந்த அப்போ என்னால் வீடியோ கூட எடுத்துக்க முடியாது நான் லைட் அடிச்சுட்டு போகிறேன் செல்லில் உள்ள லைட் அடிச்சுட்டு அப்படியே போகிறேன் போய் பார்த்தா உள்ள வந்து ஏதோ வித்தியாசமாக லைட் எரியுது அந்த பூனையோட கண் போய் பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்னடா அது ஒரு புறா வந்து நான் உங்ககிட்ட காமிச்சல அதாவது இந்த ஒரு ஃபீமேல ஒன்று குளுதார் கலர் மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இறந்து போய் கிடந்துச்சு இந்த கீழே இந்த இடத்துல இறந்து போய் கிடந்துச்சு அடுத்த நாள் அன்னைக்கு நான் என்ன நினச்சேன்னா சரி அந்த ஒரு புறா மட்டும்தான் வேறு புறா இல்லை அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன் அடுத்த நாள் காலையில் நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா இதை எல்லாத்தையும் பூட்டி ஈட்டி வச்சுட்டு போயிட்டேன் அடுத்த நாள் காலையில் வந்து பார்க்குறேன் ரெட் லைனேஜில் ஒரு ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இறந்து கிடக்கு இந்த ஓலத்தில் பார்த்தீங்கன்னா இறந்து கிடக்கு என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றும் புரியல சரி ரைட்டு இப்போதைக்கு இங்கே இருக்கிற 2 பேர் யார் யாருன்னா நான் உங்ககிட்ட சொன்னேன்னா 2 பேர் மட்டும் உள்ளே இருக்குன்னு அது ரெண்டும் அடையில் இருக்கிறதுனால இங்கே இருக்குது இல்லைன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்காது ஒன்று இந்த ரெட் லைனேஜ்
அது வந்து ரெண்டு முட்டையை வச்சுட்டு அடையில் உட்காந்துருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம மேல் ஃபீமேல் வந்து சந்தோஷப்பட்டிருந்தோம் அயன் வந்து ஃபீமேல். இது ரெண்டு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இருக்கிறது, வேறு எந்த புறாவுமே இந்த பக்கமே கூட பார்த்தீங்கன்னா வர்றதில்லை. நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி எல்லா புறாவுமே பார்த்தீங்கன்னா அந்த குண்டில் கொஞ்சம் புறம் அடையுது, மரத்தில் கொஞ்சம் புறம் அடையுது, அங்கங்கே தான் பார்த்தீங்கன்னா நிற்கிது. மற்றபடி கேஜ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி எல்லாம் ஓகே தான். இந்த ஒரு விஷயத்தை நம்ம கரெக்டாக இருட்டுறதுக்கு முன்னாடி நம்ம இதை பண்ணியிருந்தோம்னா எனக்கு இந்த பிரச்சனை கிடையாது, அதை பண்ணாதனால இவ்வளோ பிரச்சனையும் இல்லை. பரவாயில்ல, இவங்க ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா டக்குனு ஒரு மாதிரி குலைச்சிட்டாங்க. என்ன அவங்க எப்போவுமே குலைக்க மாட்டாங்க இல்லையா, எந்த திடீர்னு குலைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அதை பார்த்து குலைச்சிருக்காங்க. இவங்க ஓரளவுக்கு பெருசான ஆகிட்டாங்கன்னா கூட எனக்கு வந்து ஓரளவுக்கு பிரச்சனை இருக்காது, பார்த்துக்குவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது ரெண்டு பேரையும் வச்சு. அப்போ எவ்வளோ சீக்கிரம் நடக்க போகுதுன்னு தெரியல, ஏன்னா இவங்க அதுக்குதான் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது நாய் வந்து எந்த அளவுக்கு ஒரு இன்டகிரேட்டட் ஃபார்மிங்க்கு வந்து ரொம்ப முக்கியன்றது தெரிஞ்சுக்கோங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நாய்க்குட்டிலாம் வந்து எடுத்து போட்டுருங்க, எதுக்காக இருந்தாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல். இப்போ ஒரு பூனையோ இல்லை வெறுகோ ஏதோ ஒன்று வருதுன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கூட அந்தளவுக்கு வாட்ச் பண்ண மாட்டோம். இவங்க வந்து ஓரளவு ரொம்ப இதாக இருப்பாங்க, டக்குன்னு வந்துடுவாங்க. அதனால் எடுத்து போட்டு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லா டைம்லேயும் நம்ம புறா குண்டு பக்கத்துலையோ கோழி குண்டு பக்கத்துலையோ ஆட்டு பக்கத்துலையோ நம்ம வந்து இருக்க முடியாது. அதனால் மற்ற நாயோ இல்லை பூனை வெறுகு இந்த மாதிரி எது வந்தாலும் அவங்க பார்த்து பண்ணிக்குவாங்க. அதனால் ஃபார்ம்லாம் வச்சுருக்கீங்கன்னா தயவு செஞ்சு இவங்களை மாதிரி ஒரு ரெண்டு பேரை வந்து எடுத்து போட்டுறது ரொம்ப நல்லது. ஆக்சுவலாக இவங்களுக்கு வந்து நான் என்ன மாதிரியான ட்ரைனிங்லாம் ஃப்யூச்சரில், அதாவது எனக்கு வந்து ஆசை இப்படிலாம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி, ஆனால் இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணுவோனா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. ஆனால் நான் கண்டிப்பாக பண்ணணும்னு சொல்லி நினைக்கிற விஷயம் என்னென்னா, இவங்களை வந்து இந்த ஒரு சில வீடியோலாம் பார்த்துருக்கேன், இந்த ஆடுலாம் பார்த்தீங்கன்னா இப்போ பயிர் போட்டிருப்போம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விதைச்சி விட்ருப்போம், அதில் பார்த்தீங்கன்னா ஆடு ஃபுல்லாக போய் மேயும். அந்த அவங்க வளர்க்குற நாய் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆடை ஃபுல்லாக பிடிச்சி இழுத்துட்டு வந்து இங்கிட்டு விட்ருவோம் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம பயிர் போட்டிருக்க டைமில் கோழி உள்ளே போச்சுன்னா நம்ம இங்கேருந்து, இப்போ சின்ன பையனாக இருக்காங்களா, இங்கேருந்து நான் பற்றி பழக்கணும், பழக்கும்போது அது பெருசானதுக்கப்புறம் அது பழகிடும். அப்போ இது உள்ளே போனால் இவன் கற்றுவானே, அப்போ அதுக்குள்ள ஃபுல்லாக போய் விளக்கி விட்ருவோம். அந்த மாதிரி இவங்களை வந்து நான் கொண்டு வரணும்னு சொல்லி நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், பண்ணுவேன்னு சொல்லி நினைக்கிறேன். ஆனால் இவங்க பண்ணுவாங்களா எனக்கு தெரில. முடிஞ்ச வரைக்கும் அதுக்கான முயற்சிகளை நான் வந்து கண்டிப்பாக பண்ணுவேன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நல்லா வளர்க்கணும் இவங்களை, அது மட்டும் எனக்கு ரொம்ப ஒரு இதாக இருக்குது, கண்டிப்பாக நான் பண்ணுவேன். அப்புறம் இன்னொரு போட்டி ஒன்று வைக்கலான்ட்ருக்கேன் இவங்க ரெண்டு பேருக்கும், என்ன தெரியுமா, மேல் பப்பி விசஸ் ஃபீமேல் பப்பி அப்படின்னு வைக்கலான்ட்ருக்கேன். ஒரு அஞ்சு டாஸ்க் மாதிரி கொடுத்து அந்த அஞ்சு டாஸ்க்கில், ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம நினச்சிட்ருக்கோம் மேல் தான் பெஸ்ட்னு நினைக்கிறோம், இல்லை ஃபீமேல் தான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறோம், இந்த மாதிரிலாம் நினைக்கிறோம்ல. அதனால் அதாவது மேல் பெஸ்ட்டாக ஃபீமேல் பெஸ்ட்டான்றது அந்த நாய்க்கிட்ட கேட்டால் அதுக்கிட்ட கேட்டால் தான் தெரியும், யார் நீனான்றது நம்ம சொல்ல முடியாது. இருந்தாலும் வந்து நான் வந்து இவங்களுக்குள்ள ஒரு அஞ்சு சின்ன டாஸ்க் மாதிரி வச்சு அதில் வந்து யார் யார் என்னென்ன மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பண்ணலாம்னு சொல்லி நினைக்கிறேன். அதையும் வந்து சீக்கிரமாக நான் பண்ணுறேன் பாருங்கள். அது கொஞ்சம் வித்தியாசமான டாஸ்க்லாம் நம்ம பண்ணுவோம் சரியா. பொழுதன்னைக்கு சண்டை தான் போடுவாங்க, சாப்பிட்ற டயத்தில் மட்டும் சேர்ந்து வாங்க. அதிகபட்சம் விருதே வந்து அடி வாங்கோப்பில் மேலு ஃபீமேலு தான் பார்த்தீங்கன்னா அதை போட்டு கட்டிக்கணும். பார்ப்போம் இப்படியே எங்கே போனாலும் கைப்பிள்ளைங்க பின்னாடி வருவாங்க பார்த்துக்கோங்க. அதாவது இங்கேருந்து அகத்திக்கிற ஓடிக்கு போவாங்க, அங்கேயும் வருவாங்க. அப்புறம் ஆடை பிடிச்சி ஆடு இருந்தால் அங்கே கட்டி போட்டுருக்கேன்னா காலிலானா கட்டி போட்டுருவேன், சாயலானா அவுத்துட்டு வந்துடுவேன். கட்டும்போதும் வருவாங்க, அவுக்கும்போதும் வருவாங்க. எந்த டைமாக இருந்தாலும் சரி, இருட்டாக இருந்தாலும் சரி, நம்ம இங்கே இதை விட்டு அங்கிட்டு போயிட்டோன்னா அதிகபட்சம் பார்த்திங்கன்னா வந்துடுவாங்க. பைக்கில் போனால் வரமாட்டேன், நடந்து போனால் ஃபுல்லாகவே நான் எங்கெங்கெல்லாம் போகிறேன்னா எல்லா இடத்துக்கும் பார்த்திங்கன்னா வந்துடுவாங்க. முக்கியமாக இந்த விதைக்க போகிற இடத்துக்குலாம் போனோம்னா முடிஞ்ச வரைக்கும் இல்லை வந்து அடைச்சி போட்டுருவேன். ஏன்னா நான் ஒரு பக்கம் விதச்சிட்டு வருவேன், அவங்க போட்டு இது பண்ணி இதுன்னு எல்லாத்தையும் முடிச்சு விட்டே வந்துகிட்ருப்பாங்க. அந்த டயத்தில் மட்டும் முடிஞ்ச வரைக்கும் அடைச்சி போட்டு மற்றபடி சும்மா இருந்தேன்னா பின்னாடியே கூப்பிட்டு போவேன். ஆள் இப்போ நான் மட்டும் இருக்கேன்னா நான் அந்த மாதிரி பின்னாடி வர்றது வைக்கிறது எல்லாத்தையுமே அலோவ் பண்ணுவேன், கூப்பிட்டு போவேன். ஒரு ரெண்டு மூணு பேர் இல்லை, என் ஃப்ரெண்டு இல்லை யாரும் வந்தாங்க வச்சாங்க அப்படின்னா பிடிச்சி அடைச்சி போட்டு வீட்டுக்குள்ளே பிடிச்சி அடைச்சி போட்டு நம்பரில் போயிடுவேன். ஏன்னா அந்த டைமில் அந்த மாதிரி பழக்க விடக்கூடாது, நம்ம மட்டும்தான் அவனுக்கு வந்து இதாக இருக்கணும். மற்ற எல்லாரும் கூட வர்றவங்க கூட எல்லாம் பழக ஆரம்பிச்சோன்னா அப்புறம் பெருசாக குலைக்காது வைக்காது, இந்த மாதிரி ஒரு ரொம்ப பாசமான நாயாக வந்து மாறிடும், அது அந்த அளவுக்கு சரியாக இருக்காது. இப்போ நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான வேலை என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த கூண்டை தூக்கிட்டு வந்து நாளைக்கு என் ஃப்ரெண்டை கூப்பிட்டுருக்குறேன், அந்த கூண்டை தூக்கிட்டு வந்து நம்ம வந்து இந்த இடத்துல வச்சிட்டோம்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா மற்ற இடங்கள்ன்றப்ப சாரல் இந்த மாதிரி அடிக்கிற வாய்ப்பு இருக்குது, இல்லை டேரெக்டாக வெயிலோ இந்த மாதிரிலாம் அடிக்கிற வாய்ப்பு இருக்குது. இந்த இடம் வந்து அந்தளவுக்கு பிரச்சனை இருக்காது. இந்த இதுக்கு நேரம் வச்சிட்டோம்னா பின்னாடி வந்து சாரல், ஏன்னா ரெண்டு மரம் இருக்குது, மேலேயும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மரம் இருக்குல்ல, அதனால் அந்தளவுக்கு சாரல் அப்படின்னு சொல்லி இது இருக்காது. முக்கியமான விஷயம், நான் வந்து கூண்டை வந்து பூட்டுறதுக்கும் வந்து மறக்க மாட்டேன். ஏன்னா நான் இதுக்குள்ளேயே தான் சுற்றிட்டு இருப்பேன். என்னோடய கவனம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நைட் டைமில் இப்போ இந்த இதை சுற்றி இருக்குது பார்த்தீங்களா, இது ஃபுல்லாகவே என்னோடய பார்வையில் இருக்கும், நான் டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் பார்த்துருவேன். அது அங்கே தனியாக இருக்கிறனால சில டைம் பார்த்தீங்கன்னா நான் வந்து அதை மறந்துடுறேன், அது ரொம்ப பெரிய இதாக இருக்குது. அதனால் கூண்டை கொண்டு வந்து நம்ம இங்கே வச்சிட்டோம்னா மோஸ்ட்லி பிரச்சனைகள் இல்லை, புறாக்களும் ஓரளவு சேஃப்டியாக இருந்துக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அப்புறம் அந்த பூனை வந்து என்ன பண்ணேன்னா, பூனை நம்ம என்ன பண்ண முடியும், நான் ஒன்றும் பண்ணல. நான் அந்த வீடியோலேயே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நான் அப்படியே திறந்து விட்டேன், அதோட அது அப்படியே ஓடி போச்சு. எனக்கு ஒரு
மாதிரி அள்ளு விட்டுருச்சு, இதனால் அது இத்த திண்டியா இருக்குது அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. அதோட நான் வந்து திறந்து விட்டேன், ஓடி போச்சு. சொல்லியிருக்கேன் ஒரு நாள் வாப்ரோ பேசுவோம், நம்ம ரெண்டு பேரும் ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறேன். அவர் அடுத்து என்னைக்காவது ஒரு நாள் வருவாப்பில் வந்தாருன்னா நம்ம பார்த்து பேசி சொல்லணும், இது மாதிரி நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துட்ருக்கோம், நீ பாட்டில் உள்ளே வந்து இறங்கிடாத, அந்த மாதிரிலாம் நம்ம வந்து சில விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது. நான் அவங்ககிட்ட ரொம்ப சாஃப்டாக சிரிச்சிக்கிட்டே பேசுகிற மாதிரி இருக்கு, ஆனால் அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எனக்கு வந்து அந்த ரெட் லைனேஜில் ஃபீமேல் வந்து எனக்கு ரொம்ப பெரிய, அதாவது ஆமாம் மேலும் சரி ஃபீமேலும் சரி, ரெட் லைனேஜில் நான் வந்து சேர்த்துனவங்ககிட்ட நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கல, அதாவது என்கிட்ட எல்லாமே ரெட் லைனேஜ் மாதிரியே இருந்தால் சூப்பராக இருக்கும், கலர் நல்லாயிருக்குன்ற மாதிரி சொல்லி வச்சுருந்தேன். ரெண்டாவது என்னன்னா, இப்போதைக்கு என்கிட்ட ஃபீமேல் ரொம்ப ரேராக இருக்குது, மேல் கூட ஒன்று ரெண்டு எக்ஸ்ட்ரா இருக்குது கருணையில், ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேராக இருக்குது. அந்த டைமில் போட்டுக்கிட்டு அது ரெண்டு ஃபீமேலை பிடிச்சி விட்டுருச்சுன்னா ரொம்ப சங்கடம் இல்லை. போன ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல். ஆமாம் இதோட பேரா, ஆமாம் இதோட பேர் இந்த நினைக்கிறேன் வெளில, இதோட ஃபீமேலும் போச்சு. நம்ம சதீஷ் அண்ணன் ஆயிட்டு தெரியுமா மேலு, அந்த மேலுக்கான ஃபீமேலும் பார்த்தீங்கன்னா போச்சு. முக்கியமான விஷயம் என்னென்னா, சுந்தர் ப்ரோ வந்து எனக்கு கிஃப்டாக ஒரு ப்ரோ கொடுத்துருந்தாரு அப்போ அந்த கூண்டில் இருக்கும்போது. அதோட புள்ளை வந்து இது ஒன்றே ஒன்று மட்டும் பிறந்து போச்சுல ஃபீமேல், அந்த ஒன்று மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு, சூப்பராக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக போச்சு. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், ரெண்டு ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா போயிடுச்சு. யாராவது நல்ல ஃபீமேல் என்கிட்ட வாங்கியிருந்தவங்க யாராவது கொடுக்குற மாதிரி இருந்தாலும் ஓகே, இல்லை உங்ககிட்டயே நல்ல ஃபீமேல் ரெண்டு ஃபீமேல் இருக்குது பிரச்சனை இருக்காது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் வந்து எடுத்துக்குவேன். கரெக்டாக கொடுத்துட்றேன், ரெண்டு ப்ரோவையும் கொடுத்துட்றேன் கரெக்டாக. அதனால் நைட்டே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயிடுச்சு, இல்லைனா அதை கூட நான் கொடுத்துருக்க மாட்டேன், அதை கூட நான் வச்சுருந்தேன் கூட கரெக்டாக இருந்திருக்கும். சரி ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாராவது ஃபீமேல் இருந்தால் சொல்லுங்கள். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கண்டிப்பாக நடக்கும், நடக்கணும், அதுதான் கரெக்டும் கூட. எப்போவுமே கரெக்டாகவே போய்கிட்டு இருந்தது இல்லை நல்ல விஷயமாவே நடந்தால் அந்தளவுக்கு சரியாக இருக்காது. மேபி உங்களை ஒரு சிலருக்கு தோணலாம், என்னடா புறா செத்து போயிருக்கு, ஒன்றுக்கு ரெண்டு புறா செத்து போயிருக்கு, நீ பாட்டில் எப்படி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்க சிரிச்சிக்கிட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிரிச்சிக்கிட்டலாம் வீடியோ போடல, அது வந்து இருக்கும் வழின்றது, அது ஒரு டிபார்ட்மெண்ட்ன்ற மாதிரி அது ஒரு பக்கம் இருக்கும். நம்மளோட மிஸ்டேக், இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிற மாதிரிங்களேன், ஒன்று கூண்ட போய் அங்கே வைக்காமல் இருந்துருக்கணும், இல்லைன்னா கரெக்டான டைமுக்கு அடைச்சிருக்கணும், ரெண்டையும் நான் பண்ணல, அப்போ யார் மிஸ்டேக், என்னோட மிஸ்டேக், அப்போ என்னோட மிஸ்டேக்னால நடந்திருக்கு, இப்போ மறுபடியும் என்னையே நானே எப்படி குறை சொல்லிக்க முடியுமா, வேறு என்ன பண்ணுறது. சரி ஓகே, ஒரு டைம் மிஸ்டேக் பண்ணிட்டோம், அடுத்த டைம் அதை வந்து நம்ம சரி பண்ணிக்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ போன டைம் பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்களை வந்து தெரியுதா ரெண்டு ஆட்டுக்குட்டி இங்கே மேயுது, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா புல் நிறையா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல போட்டு வச்சிருக்கேன், அதாவது வீடு வந்து அங்கே இருக்குது, இங்கே வந்து கட்டி போட்டுருக்கேன், இங்கே தான் நான் இப்போ ஒரு 10-15 நாளாக இங்கே தான் கட்டி போட்டுறேன், அது பாட்டில் மேஞ்சிக்கிட்டு இருக்கு. 4-5 நாளைக்கு முன்னாடி என்ன ஆகி போச்சு, இங்கே சரி கட்டி போட்டு ஒரு அவசரத்தில் நான் வீட்டுக்கு போயிட்டேன், சரி காலில் வந்து அவுத்து நம்ம மறுபடியும் கட்டிக்கிறோன்னு சொல்லிட்டு ஒரு அர்ஜென்ட்டான வேலை சொல்லிட்டு போயிட்டேன். பார்த்தா அந்த சின்ன குட்டிக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நாய் கடிச்சி வச்சிருக்கு, காலுக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல சின்னதாக, அது ரொம்ப பெருசாக இல்லை, சின்னதாக கடிச்சி வச்சிருக்கு. அப்போ அது யார் மிஸ்டேக், அதை நான் பிடிச்சி உள்ள கட்டிட்டு போயிருந்தேன், பிரச்சனையே இருந்திருக்காது, அப்போ அது என்னோட மிஸ்டேக். அதனால் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட மிஸ்டேக்னால அவங்க நிறைய இடத்துல பாதிக்கப்படுவாங்க, அதனால் சில விஷயங்களை நம்ம கரெக்டாக இருந்துட்டோம்னா அவங்களும் ஓரளவு சேஃபாக இருந்துக்குவாங்க, அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம கரெக்டாக இருக்கிறது ரொம்ப முக்கியம்.